ஆமா நீ கேக்குறது எல்லாமே நீ உனக்கு என்ன தெரியுமா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு எந்த ஒரு கேள்வியுமே சரியா கேக்குறது இல்ல எதையா பேசுகாதயா அவர் திமுகல இருந்தாரு ஆதிமுகல இருந்தாரு எங்க மாமா அவருடைய மகன் அவருக்கு சீட் கொடுத்தோம் அதுக்கு திடீர்னு வந்து அது வாரிசு ஏன் வாரிசு என் மகனாடா அவன் தேவையில்லாத கேள்விகளை கேக்குறது வாரிசு வருவார்கள் அதிகாரத்துக்கு தான் வருவார்கள் இல்லைன்னா வந்து உதயநிதி ஆகும் எனக்கு ஒரு ஆசை அதுக்கு எனக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும் ஐயா இன்ப நிதியும் ஒரு தடவை முதலமைச்சராக பார்த்துட்டு போகணும் ஒரு கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிருக்கு இந்த 50 ஆண்டுகள் முற்போக்கு பேசி பகுத்தறிவு பேசி சீர்திருத்தம் பேசி சமூக நீதி பேசி எல்லாம் பேசி கடைசியா பார்த்தா பூரா மரகலண்டதா இருக்கு அப்ப மக்கள் நலன் சார்ந்து எது ஒன்றையுமே அவர் அங்கீகரிக்க மாட்டார் ஏற்க மாட்டாருன்னு எதுக்கு தான் ஆளுநர் பதவி அப்புறம் போதைப் பொருள் கடத்தினா அதை தமிழ் தேசிய ஆதாயத்துக்கு பேசுறோம்னா வெறுப்பாயிருமா இல்லையா நீ ஆட்சி நடந்துக்கிட்டு எங்களை பழி போடுற நீ காலங்காலமா உழைக்கிற உன்னுடைய தேசிய பண்டிகை உனக்குன்னு ஒரு விழா இருக்கு பொங்கல் அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட கூட இலவச அரிசி இலவச சக்கரை ஒரு முளை கரும்பு இதை நான் ஒரு தேசிய அவமானமா கருதுறேன் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லை அதுக்கு பிச்சு எடுக்கிறீங்க இப்ப ஏழை தாயின் மகன் நான் கூட ஏழை தாயின் மகன் தான் எனக்கு இப்போ வெளிநாட்டுல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கடிகாரம் வந்து கொடுக்குறாங்க கட்டிக்கிறங்கிறாங்க நான் கட்டுறனா இல்லையாங்கிறது வேற அது பரிசா கூட கொடுத்துருக்கலாம்ல எலும்பு துண்டுக்கு நாய் நாக்கு தொங்கப்பட்டு ஓடும்ல அங்கே இங்கே கமிஷன் காசுக்கு பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை அப்படி ஏர்போர்ட் நீ பதில் சொல்லு பள்ளிக்கூடம் கட்ட உனக்கு காசு இல்லை பிச்சை எடுக்கிறீல்ல எதுக்கு ஏர்போர்ட் பெருமிதத்தோடு அந்த பெருந்தகைக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் அவர் வழியில் பயணித்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அவரைப் போலவே உண்மையும் நேர்மையும் எளிமையும் தூய்மையுமாக அரசியலில் பணியாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் அவருக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் அந்த உறுதியை நாம் தமிழர் கட்சி அதனுடைய உறவுகள் பிள்ளைகள் நாங்கள் அந்த உறுதியை ஏற்கிறோம் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தாத்தா கக்கன் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் சார் நேற்று சென்னை பெரம்பூரை சார்ந்த 26 வயது இளைஞர் ஒருத்தரை லாக்அப் நடந்திருக்கு செல்போனை திருடிட்டார் அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் லாக்அப் அதான் இது மாதிரி நிறைய மரணங்கள் நடந்துருச்சு காவல் நிலையத்துக்குள்ள அன்னைக்கு எதிர்கட்சி அவங்க இருக்கும்போது பெனிக்ஸ் ஜெயராஜ் இவங்களுடைய மரணத்துக்கு எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாங்கன்னு தெரியும் எவ்வளோ தூரம் போறாங்க அப்படி நீட்டுக்காக மரணித்தவர்களே இப்போ எண்ணிக்கை கூட அதை பற்றி அவங்க அது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க அது அது வந்து வெளிப்படையாகவே தெரியுது அந்த செயல் வருந்தத்தக்கதை அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த மாதிரி காவல்துறை வந்து செல்போனை திருடினதுக்கெல்லாம் ஒரு தற்கொலை செய்கிற அளவுக்கு ஒருத்தரை கொண்டு உயிரை மாய்க்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணுமா என்ன அந்த அளவுக்கு செய்யணுமா என்ன அதை வன்மையை நான் கண்டிக்கிறேன் அவங்க சொன்னா நான் நம்ப தானே வேணும் சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என் உயிருக்கு ஆபத்துன்னா நான் நம்புறேன் அதை வந்து தமிழக அரசு காவல்துறையினர் கவனத்தில் எடுத்து அவங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும் நம்ம வேற என்ன சொல்லணும்னு சொல்ல தமிழகத்தில் வந்து காப்பு காடுகளை சுற்றி வந்து கனிம வளங்கள் எடுத்து 1 கிலோமீட்டர் ரேடியேஷனில் மீண்டும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அரசு இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்லாம் எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்கல நாங்கள் எதிர்க்கிறோம் அதை எதிர்த்து போராட இருக்கிறோம் அறிக்கை கொடுத்தோம் ஐயா அன்புமணியும் சொல்லியிருக்கிறாங்க பல பேர் அது எல்லாருமே சூழியல் ஆர்வலர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் அதுக்கு சார்ந்து அறிக்கை கொடுத்துருக்கோம் பேசியிருக்கோம் இவங்களே சுற்றுச்சூழலுக்கு ஒரு அணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க பார்த்துருப்பீங்க நாங்கள் எல்லாம் ஆரம்பித்து ஒரு பல ஆண்டுகளுக்கு கழிச்சு ஆரம்பித்தோம் இதுதான் இவங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது ஏற்கனவே நமக்கு சிக்கல் இருக்குது அது தேனியை நம்ம அந்த இடத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நீட்டின ஆய்வுங்கிறதே பேராபத்து 1 கிலோமீட்டருக்கு இடையில காப்பு காடுகளை அடர்த்தியான காடுகளுக்கு இடையில நீங்கள் கல்குவாரியே கூடாதுன்னு நாங்கள் எழுத்து பேசிட்டு இருக்கோம் நீங்கள் 1 கிலோமீட்டருக்கு தூரத்தில் நீங்கள் மறுபடியும் கல்குவாரியை தோண்டிக்கலாம் ஆய்வு செஞ்சுன்னா அப்போ என்ன இருக்கும் அது அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எதிர்த்து போராடி தடுப்போம்
இது பாதிப்பு தான். ஆளுநருடைய மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகள் இல்லை. ஒரு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குது, அதுவே எப்போவாதான் மக்கள் நலன் சார்ந்து எதையாவது சிந்திக்கும் செயல்படும். அதுக்கே இவர் இடையூறாக இருந்தால் இப்போ என்ன வேலை செய்யுது? இப்போ ரம்மி விளையாட்டே பாருங்களேன், நீங்கள் வலையுடைய திருப்ப முடியல. என் பேர் நீலம் ரவி ஜாதவ், நான் என் தம்பி வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்தான், உடனே 2000 ரூபா வந்தது, நான் விளையாடுகிறேன், உடனே ரம்மி விளையாடுங்க, காசை வெல்லுங்க, அது கீழே பொறுப்பு துறப்புன்னு ஒன்று போடுவாங்க, இதில் உங்கள் பணம் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மிகுந்த கவனத்தோடு விளையாடுங்க. அதோடு அவன் சமூக பொறுப்பு முடிஞ்சிருது. அதை தடுக்கிறதுக்கு ஒரு அதை வந்து தடை செய்யுங்கன்னு நம்ம கேட்டோம், போராடினோம், அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புனா முன்னகர்த்தினா ஆளுநர் அதுக்கும் கையெழுத்து போடல, இதுக்கும் கையெழுத்து போடல. அப்போ மக்கள் நலன் சார்ந்து எது ஒன்றையுமே அவர் அங்கீகரிக்க மாட்டார், ஏற்க மாட்டார்ன்னு எதுக்கு தான் ஆளுநர் பதவி? அது ஒரு கொடுமை தான். ஆனால் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துகிறாங்க, இங்கே இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் ஆதாயத்திற்காக வாய் திறக்க மாட்டுறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அது அவருடைய கருத்து. குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் 20,000 கோடிக்கு ஹெராயின் வந்து இறங்குச்சு, அதை யாருமே பேசலை, அதெல்லாம் அனுப்புனது யார்? சரி, சட்டவிரோதமாக இவங்க அனுப்புனாங்க, ஒரு தடுப்பு காவலில் வச்சுருக்கிறீங்க, அவங்கள கண்காணிக்கிறீங்க, அவ்வளவு தூரம் இது பண்ணுறீங்க, அலைபேசி கொடுக்கறதில்ல, எதுவுமே இல்லை, அப்படி கடத்துனாங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி கடத்துனாங்க, யார் கடத்துனாங்க? அதை கண்காணிக்காமல் கடத்துனாங்க, போதைப் பொருள் கடத்துனாங்கிறது கண்காணிக்காமல் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு சவுக்கு சங்கருக்கு அதனால அவர் சவுக்கு சங்கர் அவர் கருத்துங்க, அவர் கருத்து, அதை நான் ஏற்கிறேனா? அது இல்லை. நான் கேட்கிறேன், நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன்ல, ஆட்சியில் இருக்கிறவங்க யார்? ஆட்சியில் இருக்குங்க, நீங்கள் சிபிசிஐடி, உளவுத்துறை, கியூ பிரான்ச்சு எல்லாம் வச்சுருக்கிறீங்க, இவன் சைபர் கிராம்னு வச்சு எவன் என்ன பேசினாலும் ஒட்டு கேட்குறீங்க, அப்புறம் அதெல்லாம் அந்த இவ்வளவு கடத்தல் நடக்கிற போது கண்காணிக்காமல் என்ன பண்ணீங்க? அது ஏன் ஒரு சாதிய வன்மை கொலை நடந்துருச்சுன்னா தமிழ் தேசியம் பேசினவன் எங்கேன்னு கேட்குறீங்க, ஆனால் ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் ஏதாவதுன்னா இதான் திராவிட மாடல், இதான் திராவிட ஆட்சி, இது திராவிட பூமி, பெரியார் மண், அண்ணாமண்லாம் ஓடியாருங்க, ஏதாவது நடந்துருச்சுன்னா எங்கள் தமிழ் தேசியம் பேசினவன்றீங்க, அவர் போதைப் பொருள் கடத்துனா உரிய நடவடிக்கை எடு, ஆதாரத்தோடு நீ எடுத்துட்டில நடவடிக்கை எடு, அதை விட்டுட்டு சிலர் லாபத்துக்கு ஆதரி, நான் ஆதரிக்கிறது என் இன விடுதலைங்கிறது என் உரிமை, அவர் குற்றம் செஞ்சால் தண்டி. இப்போ என்ன குற்றம் செஞ்சா? இப்போ கோயம்புத்தூரில் குற்றம் இருங்க தம்பி, தம்பி இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்றதும் அவரோட குற்றச்சாட்டு. அந்த வருத்தத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு முளை கரும்பு இல்லைன்னா என்ன ஆயிரும் தங்கச்சி? கரும்பு ஒரு முளை கரும்பு இல்ல, நான் கேக்குறேன் விவசாயிகள்ட்ட, காலம்புரா உழைக்கிறீங்கல்ல, அது எது ஒரு முளை கரும்பு கூட இல்லாம என்ன என்ன உழைப்பது எதுக்கு? அந்த ஒரு தேசிய பண்டிகை, உனக்கு ஒரே ஒரு பண்டிகை தான் ஒரு இனத்துக்கு, அந்த பண்டிகை ஒரு முளை கரும்பு இல்லை. இந்த முறையே அசிங்கன்னு நினைக்கிறேன். காலங்காலமாக உழைக்கிற உன்னுடைய தேசிய பண்டிகை உனக்குன்னு ஒரு விழா இருக்குது, பொங்கல். அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூட இலவச அரிசி, இலவச சக்கரை, ஒரு முளை கரும்பு, இதை நான் ஒரு தேசிய நான் அவமானமாக கருதுறேன். அதில் எனக்கு கருத்தே கிடையாது. தவிர்க்க முடியாதுன்னா ஒண்ணும் கிடையாது தம்பி, மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும், மக்களுக்குள்ள ஒரு எழுச்சி வந்து விழிப்புணர்வு வந்து. இப்ப நீங்க மன்னராட்சி காலத்துல அந்த வாரிசு தொடருது, அவன் பட்டம் சுட்டுவான்னா அவன் மக்களுக்கு ஒருனா போர் போவான், அவன் களத்து நின்று சண்டை செய்வான், சாவான், தளபதி போவான், அவன் இருந்தா மகன் இளவரசன் போவான், அவன் ஜாவான், அதுக்கப்புறம் மன்னனும் போவான். அந்த மாதிரியான முறை இங்க இல்லையே. எந்த தலைவர்கள் தமிழ்நாடு இந்திய நாட்டின் அரசியல் தலைவருடைய மகன், எந்த தலைவனுடைய மகன் நாட்டின் பாதுகாப்பு ராணுவத்தில் போய் பணி செய்கிறான்? நீங்கள் சொல்லுங்கள்,
சொல்லுங்க. ஆனா பிரிட்டிஷ் இளவரசன் இருக்கான்ல வில்லியமோட பையங்க, அவங்க எல்லாம் ராணுவத்துலயும் பணி செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு முறையே இங்க இல்லையே. வாரிசு வருவார்கள், அதிகாரத்துக்குத்தான் வருவார்கள். ஒரு ஆசிரியர் பணிக்கு போனேன், ஒரு இந்திய ராணுவத்துக்கு போனேன், ஒரு காவல்துறை பணியில் போய் மக்களுக்கான பணியை செய்தேன், அப்படிலாம் ஒரு பணியும் இல்லையே. வருவாங்க, மறுபடியும் முதலமைச்சராக தான் ஆவாங்க, அப்படிதான் இருக்குது. அந்த முறையை வந்து ஒழிக்கணும்னா மக்களுக்குள்ள விழிப்புணர்வும் அவங்களுக்குள்ள அரசியல் புரிதலும் தெளிவும் வரும்போது, இது இது தவறு, இந்த இந்த முறையை நம்ம ஒழிக்கணும்னா அவங்களுக்கு வாக்கு செலுத்தாம மாத்தணும். அதை விட்டுட்டு நீங்க தவிர்க்க முடியாது, நீ அவனுக்கே வாக்கு செலுத்தினா அவன் தவிர்க்க முடியாது தானே, இல்லைன்னா வந்து உதயநிதி வாங்க. எனக்கு ஒரு ஆசை, அதுக்கு கா எனக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் ஐயா. இன்ப நிதியும் ஒரு தடவை முதலமைச்சராய் பார்த்துட்டு பண்ணு, ஒரு தடவை ஏதாவது ஒருத்தர் பைத்துக்கிற பத்து, ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்துக்காரு, ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் எப்படி பேசுறாரு? உளவியல் அடிமைகள், கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த 50 ஆண்டுகளாக முற்போக்கு பேசி, பகுத்தறிவு பேசி, சீர்திருத்தம் பேசி, சமூக நீதி பேசி, எல்லாம் பேசி கடைசியாக பார்த்தா பூரா மரகலண்டதாக இருக்கு, கொத்தடிமைகள். அதை என்ன பண்ணுவீங்க? தீர்க்க முடியாதுன்னு சொல்ல, தீர்க்கிறதுக்கான ஆற்றல், இதை மாற்றுவதற்கான ஆற்றல் எங்கிட்டே உங்ககிட்ட இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருகிட்ட இருக்கு, அது மக்களுக்கிட்ட இருக்கு. இந்த முறை வேண்டாம்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இந்த ஒழிக்கணும்னு நினைச்சிட்டாங்க, ஒரு நொடியில ஒழிஞ்சிடும், அவ்வளவுதான். நீங்களும் உங்க உறவினர் அருள்மொழி அவருக்கு வந்து சீட்டு கொடுத்ததா குற்றச்சாட்டு? அவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு அவன் நீ நல்ல மனநல மருத்துவரை பாருடே, டேய் அவன் ஏய் பைத்தியக்கார மாதிரி கேள்வி கேட்காது. அவன் வந்து அவன் மாதிரி எங்க, அவன் வந்து நியாயமா பார்த்தா திமுக திமுக சீட்டு கொடுத்தா தான் வாரிசு. அவர் திமுக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, எங்க மாமா அவருடைய மகன், அவருக்கு சீட்டு கொடுத்தோம், அது திடீர்னு அது வாரிசு, ஏன் வாரிசு, என் மகனாட அவன் உண்மைதான். அவங்க மருத்துவர் சாலினி சொல்றத நான் ஏற்கிறேன். நம்ம ஸ்கூல் திட்டம் இல்ல, நம்ம ஸ்கூல் அதான் நீங்க இப்படி பார்க்கணும், நீங்க இப்படி பார்க்கணும், நீங்க இப்படி பார்க்கணும். மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை, மதுரை கிளை வந்து தமிழ் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுங்கங்குது. அந்த நேரத்தில் இங்கே ஒரு அறிவிப்பது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், ஏது நம்ம பள்ளி கட்டமைப்பு அல்ல. சென்னை கடற்கரையில் நீங்கள் போங்க, நம்ம அப்படின்னு தமிழ் இருக்குது, கீழே பெருசாக சென்னைன்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அரசே தங்கிலீஷை உருவாக்குது. அதே மாதிரி நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது, நம்ம ஜெஸ், ஏன் அது நம்ம சதுரங்கம் இல்லை? ஏதோ போனா போகுதுன்னு நம்ம ஒட்டி ஒட்டிக்கிட்டு வர்றாங்க. அதை எப்படி பார்க்கறதுன்னா, நீங்க ஒரு அடிப்படை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நாட்டின் கல்வி வளம்ங்கிறது ஆகச்சிறந்தது, அறிவு வளம்ங்கிறது, அறிவை வளர்க்கிற கல்வி பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை. இங்கே பாருங்க தம்பி, கேள்வி கேட்டு என்னைக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லை, அதுக்கு பிச்சு எடுக்கிறீங்க. செல்வந்தர்களாக உதவி நிதியை வாரி வழங்குங்கள்ங்கிறீங்க. ஆனால் நீங்கள் 39 கோடிக்கு சமாதி கட்டுறீங்க, அங்கே 89 அடிக்கு நீங்கள் பேனா திறக்கிறீங்க, அதுக்கெல்லாம் காசு எது? எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கல்ல, அவங்க படிக்க போகிறவங்க கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு 1000 ரூபா எங்கள் பெண் பிள்ளைகள் கேட்டாங்களா? இந்த இதில் இருங்க, இந்த ஸ்கீமை இப்போ அரசு எதுக்குத்தான் இருக்கு? நான் காசு கொடுத்து பள்ளிக்கூடத்தை சரி பண்ணோம்னா அரசு எதுக்குத்தான் இருக்கு? 650,000 கடன் எதுக்காச்சு சொல்லுங்க? நிதிநிலையில் நீங்கள் கல்விக்குன்னு எவ்வளோ ஒதுக்குனீங்க? அந்த காசுங்க முன்னாள் மாதிரி படத்துக்கும் அரசுக்கும் படம் எடுக்கிற மாதிரி அரசு நடத்தினீங்க, காசு வாங்கி அப்படி தான் பண்ணுவீங்களா?
நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கு அரசு அதிகாரிகள் யாரும் இல்லையா? அதுக்கு வந்து டிவி சீனிவாசன் எது கொடுக்கணும்? அவர் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கோயில் புனரமைப்பிள்ள எவ்வளோ கொள்ளையடிச்சார்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சிலை கடத்தல் அவர் பேர் இருக்குதா இல்லையா? அவர் மேலே வழக்கு இருக்குதா இல்லையா? அப்புறம் திருப்பி அவர்கிட்டையும் கொடுக்கணும். முதல் இந்த முறையே நான் வந்து ஒரு கேவலமாக பார்க்குறேன். ஒரு நாடு தன்னுடைய அறிவு மக்களுக்குள்ள ஒரு முதன்மையான வளம் என்பதே கல்வி வளம் தான், அறிவு வளம். அதை பயிற்றுவிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்களே மோசமாக இருக்குது, அதை சீரமைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கையேந்திர ஒரு அரசு எதுக்கு இலவசம் கொடுக்குது? எப்படி இதெல்லாம் பண்ணுது? காசு கொடுங்க எனக்கு பள்ளிக்கூடம் கட்டடம் கட்டணும், அதை சீரமைக்கணும்னு சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி சேவையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்ச் என்ன விலையா இருக்கும் நீயே பாத்துக்க. அதெல்லாம் இல்ல தம்பி, அவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு இல்ல ஒன்னும் பேசுறதுக்கு தகுதியோ உரிமையோ நேர்மையோ இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால இவர் 14 கோடியில் கட்டிருக்காரு, அவர் 4 லட்சத்துக்கு கட்டிருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக பாருங்க. யாரு இப்போ ஏழைத்தாயின் மகன்? நான் கூட ஏழைத்தாயின் மகன் தான். எனக்கு இப்போ வெளிநாட்டிலேருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு கடியாரம் வந்து கொடுக்குறாங்க, கட்டிக்கிறங்கிறாங்க. நான் கட்டுறனா இல்லையாங்கிறது வேறு, அது பரிசாக கூட கொடுத்துருக்கலாம்ல. ஒரு அன்பா நீங்க கொடுக்கும்போது அது வேணாம்னு எப்படி சொல்றது? அப்படி கூட வந்திருக்கலாம்ல. பேசுறதுக்கு கையில கட்டிருக்க கடிகாரம், காலில் போட்டிருக்க செருப்பு எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனை. ரபேல்னாவே பிரச்சனை தான், அது போர் விமானம்னாலும் பிரச்சனை, இந்த கடிகாரம்னாலும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? அது அதே நிலைப்பாட்டில் இருக்க வேலை செய்யறோம். நாடாளுமன்ற தேர்தலோட அவங்க நினைக்கிற ஒரு நாடு ஒரு தேர்தல் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் கொண்டு வருவாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. இதை கலைச்சிட்டு மொத்தமாக நாடங்களும் ஒரே மாதிரி சட்டமன்றத்துக்கும் கொண்டு வருவாங்கன்னு இருக்குது. அது 2023 கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. அவர் 23 வச்சிருவாருன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் முன்கூட்டி தயாராக இருக்கோம், எல்லாத்துக்கும் தயார். பாராளுமன்றத்தில் நான் நிற்கிறது இல்லை, நான் இந்திய பாராளுமன்றத்துக்கான ஆள் இல்லை, சட்டமன்றத்துக்கும் போட்டு. அதெல்லாம் நடக்காது தம்பி, அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, நடக்காது. அது நடக்காது, நடக்க நாங்கள் விட போகிறது இல்லை. நான் ஒரு கொண்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீ ஒரு பொது மனிதனா, நீ பத்திரிகையிலேருந்து வெளியில் வா. சொந்தமாக ஒரு வானூர்தியிட இல்லாத உனக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு? ஃப்ளைட் வச்சுருக்கியா நீ? ஏற்கனவே இருக்குல்ல ஃப்ளைட், வானூர்தி நிலையம் இருக்குல்லப்பா. மதுரைக்கு எத்தனை வண்டி பறக்குதுன்னு நினைக்கிறேன்? ஒரே ஒரு வண்டி இண்டிகோ. திருச்சிக்கு எத்தனை அலைவரிசை இருக்குதுன்னு நினைக்கிறேன்? காலையில் ஒன்று, ராத்திரிக்கு ஒன்று, தூத்துக்குடிக்கு ஒன்று, சேலத்துக்கு சுத்தமாக இல்லை. கோயம்புத்தூருக்கு எத்தனை பறக்குது? வா அங்கே வானூர்தி நிலையத்தில் வந்து பாரு. எத்தனை நேரத்துக்கு காலையில் மதியம் இரவு சாயந்தரம் ஏதாவது இருக்கு அலைவரிசை இருக்கா? அவசரமாக போயிட்டு உடனே வரலாம் இந்த நேரம். ஏற்கனவே இருக்கிற பன்னாட்டு முனையத்தில் உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி வந்து இறங்கிட்டு போயிட்டு. யாராவது இந்த வசதி பத்தலை, இந்த விண்ணூர்தி இறங்கி ஏறுறதுக்கு இடம் பத்தலை, யாராவது போராடிக்காங்களா? இல்லை ஒரு சின்ன விண்ணப்பம் மனு? எதுக்கு 5000 ஏக்கர் நீ விளைநிலத்தை பறிக்கிற? எதுக்கு? ஏன்னா நீ பரந்தூரில் வாங்கி போட்டிருக்கிற ஜி ஸ்கொயரில் 1000 கோடி அது இருக்குது. இங்கே விண்ணூர்தி நிலையம் வந்துச்சுன்னா அது பெரிய அதன் சண்டை அதிகமாயிரும். என்ன எலும்பு துண்டுக்கு நாய் நாக்கு தொங்கப்பட்டு ஓடும்ல அங்கங்கே கமிஷன் காசுக்கு. பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை, அப்போதைக்கு ஏர்போர்ட்டு நீ பதில் சொல்லு. பள்ளிக்கூடம் கட்ட உனக்கு காசு இல்லை, பிச்சை எடுக்கிறீல்ல, எதுக்கு ஏர்போர்ட்டு? நான் கேட்டேனா சொல்லு. இந்த விமான நிலையத்தில் இந்த விமான நிலையத்தில் இறங்க முடியல, திருப்பி எடுத்துட்டு போயிட்டோம்னு ஏதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் யாராவது சொல்லியிருக்காங்களா தம்பி? இந்த விமான நிலையத்தில் வசதி பத்தல அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. நாங்க இந்த போராட்டம் இந்த கருத்திலிருந்து பின்னடைகிறோம். சிப்காட் வந்தா வளர்ச்சி, எத்தனை சிப்காட் இருக்கு? ஆனாலும் நாங்கள் இலவச அரிசி கையேந்தி நிற்கிறோம். எப்படிப்பட்ட டெவலப்பு? தர்க்கம் செய்யுங்க. நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க. ஏவா வேலு ஐயா வந்து தங்கம் தென்னரசு, நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதிங்க. வாங்க எங்களோட தர்க்கம் செய்யுங்க. விண்ணூர்தி நிலையம் எதுக்கு?
5000 ஏக்கர்ல எது இந்த விண்ணூர்தி நிலம் என்னாச்சு? இதே இன்னும் நீட்டிச்சு பணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் முடியல, அதுவே 4-5 மாசம் ஆகும். இதுவும் இருக்குமா அதுவும் இருக்குமா, என்னது கொடுமை பாருங்க. இப்ப இப்ப சொன்னது எந்த அமைச்சர் அவர் தானே சொன்னேன், திமுகன்னு சொல்ல மாட்டேங்கிறியா? ஏப்பா என்ன பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறேன், வாங்க தர்க்கத்துக்கு வாங்க பேசுங்க, இல்லை நீங்கள் ஒரு விழா வரையே ஒரு அறிக்கையாவது கொடுங்க, வர முடியலன்னாலும் உங்களுக்கு உங்கள் இது தடுக்குதுனாலும் கூட சொல்லுங்கள், நானும் ஒரு அறிக்கை கொடுக்குறேன், பேசுவோம். நீங்கள் ஊடகத்தில் பேசுங்க, நானும் கருத்தாக பேசுகிறேன், ஒரு கருத்தை சொல்லுங்கள். நானும் அதுக்காக காத்து கொண்டிருக்கேன். அவங்க அந்த மாதிரிலாம் பேசினாதான் தங்க இடத்தை தக்க வைத்துக்குள்ள அவர் சொல்றாரு பாருங்க, அந்த குடும்பம் தாங்க, அந்த குடும்பத்தை விட்டா எங்களுக்கு சரி வராதுங்க, அதுதாங்க நமக்கு சரியா வரும்ன்ற. அதுக்கு மேல அவர் அந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்ல சொல்றீங்க? நீங்க ரசிச்சு சிரிச்சுட்டு கடந்து போகணும். என்ன சொல்றது சொல்லுங்க, எங்க எழுந்து நிக்குதுன்னு சொல்லுங்க, எந்த இடத்துல எழுந்து நிக்குது? பொருளாதாரத்திலயா, இல்ல கல்வியிலயா, மருத்துவத்திலயா, இல்ல எந்த துறையில, இராணுவ துறையில, எந்த இடத்துல எழுந்து நிக்குது? எந்த இடத்துல எழுந்து நிக்குதுன்னு சொல்லணும்ல, அம்மா புத்தம் புதுமா இந்தியா வளருது, இந்தியா எழுந்து நிக்குது. கட்சியில் இருக்கிறாங்க, பொறுப்புல இருக்கிறாங்க, அப்ப தன் கட்சியை தன்னுடைய ஆட்சியை புகழ்ந்துதான் பேசணும், இதெல்லாம் இயல்பு. மக்கள் நமக்கு ஒரு அரசியல் அறிவு புரிதல் இருக்குல்ல, பார்த்து ரசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு சரி எதை பேசுறாங்கன்னு கேட்டு போக வேண்டியது. ஆமா.